மனித நாகரிகத்தையே கேள்வி எழுப்புகிற கொச்சைப்படுத்துகிற ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இங்கே வந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தமிழக முன்னேற்ற கொண்டாடி ஒரு அவமான சின்னமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது அப்படிங்கிற முறையில் கருப்பு வழங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு 5000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க எல்லாருமே கேட்டோம். அந்நிய சூழ்நிலை என்பது வேறு. இன்னைக்கு வந்து கொரோனா அடுத்து கொரோனா வரப்போதா என்னன்னு தெரியல. நிச்சயமா வந்து இந்த ஆண்டு 1000 ரூபாங்கிறத அடுத்த ஆண்டு தமிழக அரசு உயர்த்தி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க. நான் நம்புறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்கிறேன். ஆளுநர் ஆளுநராக இல்லை, அவர் RSS அடிமக்கள் தொண்டரை போல இருக்கிறார். இன்னைக்கு மக்கள் கலந்தரையும் போராடுறாங்க, அரசு அதை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். கொடூரமான சூழ்நிலையில் உங்களை எல்லாம் இங்க சந்திப்பது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா தமிழகத்தையே வெட்டி தலைகுனிய வைக்கக்கூடிய சம்பவம் அந்த இறையூர் வேங்கை வயல் என்கிற அந்த கிராமத்தில் நடந்திருக்கிறது. உலகமே இன்றைக்கு நம்மை பார்த்து காரி துப்புகிற ஒரு மோசமான நிலைமை என்பது இங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் குடிக்க பயன்படுத்துகிற குடிநீர் தொட்டி வந்து மலத்தை கழிக்கிற மலத்தை கலக்கிற ஒரு கேவலமான, அதாவது மனித நாகரிகத்தையே கேள்வி எழுப்புகிற கொச்சைப்படுத்துகிற ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த வன்மையை எங்களுடைய வன்மையான கண்டனத்தை இந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிற சமூக விரோதிகளும் சமூக விரோதிகள் மட்டுமல்ல மனித விரோதிகள் காட்டு மிராண்டிகளுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் என் சின்னதுரை அவர்கள் இந்த கிராமத்துக்கு வந்து அதிகாரிகள் வைத்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இங்கே வந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மாண்புமிகு நம்முடைய தமிழக அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் இங்கே வந்து அந்த மக்களோடு கலந்து பேசி எந்த விதமான பதட்டமும் எந்த விதமான மோதலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் இங்கே வந்து நீண்ட காலமாக பூட்டி கலந்த கோயிலை திறந்து அதனை ஆதி திராவிட மக்களை அழைத்து செல்லுகிற பட்டியலிய மக்களை அழைத்து செல்லுகிற சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் இரண்டு சமூகத்தை சார்ந்தவர்களும் வைத்து நேற்று கோவிலை விழா நடத்துகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவர் இந்த பதட்டமான சூழ்நிலையில் இங்கே ஒரு சுமூக நிலைமை உருவாகுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் செயல்பட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எம் சின்னதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதே போல நம்முடைய தமிழக அமைச்சர் சிவ மெய்யநாதன் அவர்கள் அதே போல ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்னு சொன்னால் அதற்கு பின்னாலே உரிய ஆலோசனைகளை வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிற நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வந்தபோது அந்த கோயிலை திறக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற போது முயற்சிக்கிற போது ஏறக்குறைய ஒரு 45 நிமிடம் அந்த கோயிலுடைய சாவி இங்கே இல்லை அங்கே இல்லை என்று இழுத்து எடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் 45 நிமிடம் கழித்து சாவியை கொண்டு வரலன்னா நாங்கள் உடனே பூட்டை உடைக்க வேண்டியிருக்கும் என்கிற நிலைமை சொன்ன பிறகுதான் அப்புறம் அந்த சாவியை கொண்டு வருகிறான்னு சொன்னால் இந்த கிராமத்தில் ஒரு சாதிய வன்மம் என்பது ஒரு சில பேருக்கு தலையிலே ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட தீய சக்திகள் தான், அப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத சக்திகள் தான் இந்த ஏழை மக்கள் அப்பாவி மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியிலே போய் மலத்தை கழிக்கிற கலக்கிற அந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது கூட அந்த மக்களுக்கு தெரியவில்லை. அதனால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் மருத்துவமனைக்கு சென்ற போதுதான் மருத்துவர்கள் அதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு குடிநீரில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என தெரிஞ்ச பிறகுதான் குடிநீரை வந்து தொட்டியை சோதித்து பார்க்கிற போது அதில் மலம் கட்டி கட்டியாக கலக்கப்பட்டிருக்கிற மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது. நான் உண்மையிலேயே இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியோர்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒரு அமைதியான சூழ்நிலையை கெடுப்பதற்கு யாரோ சில சமூக விரோதிகள் இப்படிப்பட்ட கேவலத்தை இழுத்து இழிவான செயலை உருவாக்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் இன்னைக்கு தமிழகத்துக்கு முன்னால் இந்த இறையூர் கிராமம் என்பது அந்த வேங்கை வாயில் கிராமம் என்பது தமிழக முன்னாடி ஒரு அவமான சின்னமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த ஊரில் இருக்கிற பெரியோர்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்,
இப்படி இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிற நீங்கள் இப்படி அவமானப்பட வேண்டுமா, இப்படி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கேவலப்பட வேண்டுமா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்களை உடனடியாக நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை குற்ற சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக நிறுத்துவதுதான் இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும், இந்த ஊர் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவோடு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் இன்னைக்கு அந்த குடிநீர் தொட்டியில திரும்பவும் தண்ணி ஏற்றி செயல்படுறதுன்னா அது ஒரு அருவறுப்பை தான் உருவாக்கும். எனவே வேறொரு குடிநீர் தொட்டியை துறக்கி புதிதாக கட்டி அதில் தண்ணீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியில் இதை காரணமாக வைத்து ஒரு சாதிய மோதலோ மற்றதெல்லாம் உருவாகாமல் இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இப்படி அடித்தட்டு மக்களாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்கு நாங்கள் உறுதியாக போராடுகிறோம். அவர்கள் மீது இழைக்கப்பட்டிருக்கிற தீண்டாமை கொடுமையை அறவே ஆணிவேரோடு அறுக்கப்பட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கிறோம். அதே சமயத்தில் இதர எல்லா சமுதாய மக்களும் தீண்டாமை கொடுமையை வேறறுப்போம், அதே சமயத்தில் மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் என்கிற அடிப்படையில் நாம் பணியாற்ற வேண்டும். அப்படி எல்லா பகுதி மக்களும் ஒன்றுபட்டு கிராமம் கிராமமாக இன்னைக்கு இரட்டை கோவளை முறை பல கிராமங்களிலே இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னைக்கு பல கிராமங்களிலே கோயில்களிலே பழங்குடி பட்டியலின மக்கள் செல்ல முடியாத நிலைமை என்பது ஏற்படுகிறது. இவைகளையெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு நவீன உலகத்தில், நாகரிக உலகத்தில் நாம் நாகரிகமாக மாறி இருக்கிறோம் என்பது எடுத்து காட்டுகிற முறையில் இந்த சாதிய கொடுமைகள், சமூக ஒடுக்குமுறைகளை கலைந்தறிவதற்கு அனைவரும் இணைந்து கரம் சேர்ந்து போராட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள இல்ல. அதாவது அந்த இதர பிரச்சனைகளை நம்ம இன்னொரு தரத்துல பேசலாம். ஏற்கனவே கரும்பு இல்லைன்னு முதலமைச்சர் அறிவிச்சாரு, எல்லாரும் வற்புறுத்தி கேட்டோம், அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முறையில் கரும்பு வழங்குவதென்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம உரிய தலையீடு செய்யணும். இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு இப்போ 1000 ரூபாய் அதாவது இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், அவங்க தான் பதில் சொல்ல முடியும். 5000 ரூபாய் அவங்க கேட்டாங்க, இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எல்லாருமே கேட்டோம். குடும்ப கொடுமை அன்னைக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட போது வருமானம் இல்லை, வேலை இல்லை, மற்றெல்லாம் இல்லாங்கிற போது ஒரு 5000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுங்க என்று எல்லாருமே கேட்டோம். அன்னைய சூழ்நிலை என்பது வேறு, இன்னைக்கு வந்து கொரோனா அடுத்து கொரோனா வரப்போதா என்னன்னு தெரியல. வராமறது தான் நல்லது, வர வேண்டாம்ங்கிறதா நம்முடைய விருப்பம். ஆகவே இருந்தாலும் நாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மத்திய அரசாங்கத்துடைய காரணத்தினால மாநில அரசாங்கத்துடைய நிதிநிலை ரொம்ப கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுது. எனவே அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நிச்சயமா வந்து இந்த ஆண்டு 1000 ரூபாங்கிறத அடுத்த ஆண்டு தமிழக அரசு உயர்த்தி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புறேன். நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். இல்ல, ஆளுநர் வந்து ஆளுநரா இல்லையா, அது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆளுநர்ங்கிறவர் RSS காரணமா தான் இருக்காரு. ஒரு ஆளுநர்னு நம்ம சொல்றதுங்கிறது, ஆளுநரா நீடிப்பதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆகவே ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசு கோரியிருக்குது, MLAக்கள் MPக்கள் கோரியிருக்கிறாங்க, எல்லா கட்சியும் போறோம். ஆளுநர் ஆளுநராக இல்லை, அவர் RSS அடிமட்ட தொண்டரை போல இருக்கிறார். அதாவது இன்னைக்கு பல்வேறு பகுதி மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடுவதை நம்ம பாக்குறோம். எதை காட்டுதுன்னா, கடந்த பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் அவ்வப்போது வருகிற பிரச்சனைய உரிய காலத்துல தலையிட்டு நேர்மையான தீர்வு காணாத அந்த சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகள்லாம் குவி மையமா சேர்ந்து இப்போ ஒன்னா போராடுகிற நிலைமை என்பது ஏற்படும். எனவே கடந்த காலத்துல இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்லை, இன்னைக்கே நேற்று வந்த பிரச்சனை இல்லை. ஒரு 10 வருஷமா அவங்க வந்து
அந்த ஊதிய மாத்து ஊதிய ஏற்ற தாழ்வு இருக்குங்கிறது. ஸோ இதெல்லாம் கடந்த காலத்துல ஆட்சியில் இருந்தவர்களுடைய கவனக்குறைவு, மெத்தன போக்கு, உரிய முறையில் அதெல்லாம் தலையிட்டு தீர்வு காணாதனுடைய விளைவு. இன்னைக்கு மக்கள் களமிறங்கி போராடுறாங்க, அரசு அதை கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமா. அதாவது அரசியல் என்பது வேறு, தனி மனித குடும்பத்துல தனி மனித இதுல வந்து அவருடைய தாயார் இறந்திருப்பது என்பது ஒரு சோகமான நிகழ்ச்சி. எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை அதுக்கு அந்த இரங்கலை தெரியும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.